ஆனாச்சு வெரி குட் ஓகே ப்ரீவியஸாக ஒரு லைவ் பண்ணோம் டோன்ட் நோ அது கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதனால் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணுறோம் இப்போது நாங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து ஒரு ஏ அது சொல்லுறது மாதிரி சொல்கிறோம் இது சம்மந்தமே இல்லாத ஒரு இடம் நாங்கள் இருக்க இவெண்ட் இடமும் கிடையாது என்னோடய வீடு கிடையாது எங்களுடைய சி ஆஃபீஸ் கிடையாது டாக்டர் மகாராஜா வீடு கிடையாது இதெல்லாம் தான் நாங்கள் ரெகுலராக லைவ் பண்ணுற இடம் அது தாண்டி எங்கள் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் ஜேஜே ஆட்டோமொபைல் சொல்லிட்டு சாலி கிராமத்தில் இருக்கிறோம் எஸ்பிஐ காலனியில் எதுக்காக அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் தினேஷோட ஆக்டிவாக தான் இனிமேல் எங்கள் சிஇக்கு வந்து உழைக்க போகுது அதை ரெடி பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம் ஒரு ஃபோர் டேஸ் மாதிரி இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டோம் இங்கே வந்து இன்றைக்கி வந்து டெலிவரி எடுக்க வந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனை பார்த்தோம் இதோடைய ஓனர் எங்களை கூப்பிட்டு வச்சு டெலிவரி கொடுத்துட்டு அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயங்கள் காமிச்சிட்டு இருந்தார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதனால தான் எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல கிளம்புனா ஆக்சுவலாக அவங்க டைம் ஆகிடுச்சு வீட்டுக்கு கிளம்புனோம் காலையிலேருந்து ஈவெண்ட்டில் இருந்தோம் பட் சில அவர் காமிச்ச சில விஷயங்கள் வந்து ஓகே உடனே ஒரு லைவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம் ஸோ எதுக்காக அது ஆசைப்பட்டது என்ன விஷயன்றதை நந்தினி ஷேர் பண்ணுவாங்க ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே கனெக்ட் எஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய டேலண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் பற்றி வந்து பேசணும்னு நினச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நபரை நாங்கள் மீட் பண்ணோம் ஸோ அதனால தான் இந்த லைவ் நம்ம நார்மலாக பாமர மக்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு அரிய வகையான பொருட்களை வந்து சேகரித்து அதை வந்து ஒரு பல மக்களுக்கு வந்து காமிச்சு அதில் வந்து ஒரு சந்தோஷம் அடைகிற ஒரு நபர்னு சொல்லலாம் ஓகே ரொம்ப வந்து நான் நிறைய சஸ்பென்ஸ்லாம் வைக்க விரும்பலை பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் காட்டுறோம் அதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாரு அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப நிறைய என்டியூரன்ஸ் வேணும் பிகாஸ் அதை பண்ணணும்னாலே உங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வேணும் முதல்ல ஸோ அந்த மாதிரி பேஷன்ஸோட நம்ம வந்து நிறைய வந்து என்டியூரன்ஸும் தேவை ஏன்னா இது இவ்வளோ வருஷமாக சேகரித்து வச்சு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா காட்டுறாங்கன்னா அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு போட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அவங்களுக்குலாம் நம்ம சல்யூட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை தான் நாங்க மீட் பண்ணோம் அண்ட் வி வுட் லைக் டு ஷோ சம்திங் ஃபார் யூ எஸ் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நானும் நம்பல ஆனா வந்து இதை நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா சம்பந்தமான ரிசர்ச் நீங்க பண்ணலாம் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் என்ன தெரியுது உங்களுக்கு 60 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபாய் காயினா அப்படின்னு போது எல்லாருமே கண்டிப்பாக சிரிப்போம் நான் சார் கல்ல நான் அடிக்கிறீங்களான்னு கூட கேட்டேன் அது மாதிரி பட் இதை பற்றி இந்த புக்குக்குள்ளே கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்குது என்னென்னா இது எங்கே பண்ணுறாங்க கொல்கத்தா மின்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இது மேபி நாங்கள் அப்புறமா ஃபோட்டோ எடுத்து காமிக்கல நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணலாம் இதை பற்றி அவரே பேசப்படுறாரு அவர் பேசுறதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு 60 ரூபீ காயின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் காயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துருக்கோம் இது அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எல்லாருமே ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க பட் எங்களுக்கு இருக்க ஃபீல் அந்த 100 ரூபீஸ் காயின் எங்க கையில இருக்கு ஏன்னா தினந்தோறும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஆமா பின்னாடி வருது தினந்தோறும் வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் வருது எல்லாமே ட்ராலா கூட இருக்கும் நமக்கு நம்ப முடியாது சோ இதெல்லாம் நம்ம உண்மையா நேர்ல வந்து பார்க்கும் போது தான் தெரியுது ஓகே இது உண்மையாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவர் நாங்க லைவ் பண்ண போனா எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கா சைடுல பட் அதோட நாங்க ஸ்டாப் பண்ண போறது பாருங்க 120 ரூபீஸ் காயின் இப்ப அவர்கிட்டயே நாங்க பேச சொல்ல போறோம் அவரை பத்தி அவர் வந்து மீடியாவுக்கு புதுவாள் கிடையாது அவர் வந்து டிஸ்பிளே வச்சிருந்த இடத்துல வந்து அவர் இன்டர்வியூ பண்ணிக்கிறதுக்கு ஒரு 17 டிவி சேனல்ஸ் கிட்ட வந்திருக்காரு அப்படின்னும் போது நாங்கள் பண்ணுற லைவ் ரொம்ப ரொம்ப சாதாரண அவருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஓகே அவர் ஃப்ரெஷ்ஷாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துலயே வந்து ஷூட் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து இப்போ உங்களுக்கு அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன எதுக்காக இது ஆரம்பிச்சார் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசுவார் ஸோ கேமராவை சார் பக்கம் திருப்பலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார் ஓ அவர் வந்து ரொம்ப ஆர்வம் ஆகிட்டு இதை காமி அதை காமிட்டார் 1000 ரூபாய் காயின் 1000 ரூபாய் நோட்டே நம்மளுக்கு வந்து போய் 2000 ரூபாய் வந்துச்சு பட் 1000 ரூபாய் காயின் வச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் உண்மையான காயினா எங்கே கிடைக்கும் அவர் எப்படி இந்த ஹாபி வந்தது எது மாதிரிலாம் கிடைக்குது ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் கேட்டப்போ நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாத ஒரு மனிதர் இருக்கு இதை மாதிரி ஒரு அப் டு டேட்டா எப்படி இருக்காரு இது மாதிரி ஒரு காயின் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா டக்குனு இதெல்லாம் எப்படின்னா லிமிடெட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கவர்மெண்டே ரிலீஸ் பண்ணுறது இது எந்த ஸ்கேமுமே கிடையாது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற விஷயம் அண்ட் இதை வந்து நாங்கள் இதை செல் பண்ணுறதுக்காக வந்து இந்த லைவ் பண்ணல இது வந்து யாரும் வாங்க முடியாது அவரோட ஹாபி இது அதை வந்து நாங்கள் காமிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் தவிர யாராவது பார்த்து நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் ஹி கேன் கைட் அவர்தான் தவிர இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் அவர் சாலிகிராமத்தில் அவர் சொன்னார் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த லைவை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு தாராளமாக வந்து பார்க்கலாம் இது மாதிரி அரிய வகைகளை பார்க்கலாம் அவர் வந்து அந்த சந்தோஷத்தோடு வந்து அவர் சொல்கிறார் நான் மற்றவங்களை அலோவ் பண்ணுறேன் என்னோட மெக்கானிக் ஷாப்பில் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இந்த பெருந்தமில் நிறைய பேருக்கு வராது என் கஸ்டமராக ஓகே என் கஸ்டமர் பார்க்கணும் இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஹோட்டல் போனாலும் கூட வர கஸ்டமர்ஸ்க்காக தான் வச்சிருப்பாங்க தவிர யாரோட வந்து பார்க்கலான்னு சொல்ல பெருந்தன்மை வராது அந்த அளவுக்கு சொல்லுவேன் ஓகே
ஓகே கனெக்ட் ஆச்சு. சாரி, நாங்க ஏன்னா ஒரு கடைக்குள்ள ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறோம். இந்த ரூம்குள்ள ஒரு ஈஸியா மத்தவங்க அலோவ் பண்ணாத இடம். அவரோட பர்சனல் ரூம் மாதிரி இது, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆனால் அந்த கியூரியசிட்டியோட வரவங்க வரவங்களை காமிக்கும்போது இதுதானே அப்படின்னு சொல்றவங்க வந்து உள்ள விடுறது கிடையாது. அவரு நாங்க உட்காந்து அந்த கியூரியஸா இருக்கும் எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனால ஒரு இன்டீரியர் பிளேஸ்னால நெட் கட்டாய் வருது. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நாங்க அதிகமா பேசாம இப்ப அவர் பக்கம் கேமரா திருக்குறோம். அவர் வந்து அவரோட பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இது எப்படி இதை ஆரம்பிச்சாரு, இதுல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி பேசுவாரு. வணக்கம் அண்ணா, பேசுங்க, மக்கள் உங்களை பாத்துட்டு இருக்காங்க, நீங்கதான் உங்ககிட்ட சொல்லணும், உங்க பேர் சொல்லுங்க. சத்தமா சொல்லணும் அவங்களுக்கு. நான் முஸ்லிம்ஸா இருந்து கன்வெர்ட் ஆயிருக்கேன் கிறிஸ்டியன்ல. முஸ்லிம்ஸ் நேம் வந்து ஹன்சன் டீம். இப்போ என்னோட நேம் வந்து ஜான்சன். சரிங்களா, நான் வந்து மெக்கானிக் வச்சுருக்கேன் சாலிகிராமத்தில், டூ வீலர் ஹைட்ரானிக் சர்வீஸ். ஆ, வந்துருச்சு, சூப்பர். ஆ, கண்டினியூ பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி உள்ள காயின்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கினோட சரி, இந்தியா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி உள்ள காயின்ஸ்லாம், பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சதுனால ஒவ்வொரு காயின்ஸ்லாம் அப்படியே தேடி தேடி ஒவ்வொரு இடங்களாக போய் அந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். சரி, ஒரு 100 வருஷம் வரைக்கும் காயின் கலெக்ட் பண்ணேன். அதை போய்ட்டு எது இருக்கு தேடு, இங்கே போய்ட்டு கனெக்ட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள காயின்லாம் கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் 100 இயர்ஸில் உள்ள காயின்லாம் கலெக்ட், அப்படியே போகும்போது இன்னும் பழைய காலத்தில் உள்ள நாணயங்கள்லாம் கலெக்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்படின்றதுனால அப்படியே சிறுக சிறுக அப்படியே ஒவ்வொரு வருஷங்கள்லாம் அப்படி ஒரு சின்ன வீடியோ போட்டு வந்துருச்சு. ஓகே, நான் பார்த்துறேன். கத்தார் காயினோ துபாய் அப்படின்னு விஷயம், பட் எல்லாம் நம்ம ராஜா யூஸ் பண்ண காயின்ஸ். 34ல உள்ளது, 1734ல உள்ளது. எப்படி இருக்கு பாருங்க இந்த காயின்லாம். சோ இது அதுக்கு முன்னாடி அக்பர் வந்து 1556 to 1605. இது நேர்ல வந்து பார்க்கணும். ஓகே, இந்த லைவ் இப்போ வந்து குயிக்கா நம்ம முடிச்சிரலாம். இது நேர்ல வந்து பார்க்கணும்னா இன்னும் அருமையா இருக்கு. மைசூர் மகாராஜா காலத்துல உள்ள காயின் இது. கேரள மன்னர் காயின். கேரள மன்னர்களா? ஆமா, கேரள. ஓகே சாரி, நான் வெளியே வந்துட்டு உள்ளே வந்து ரொம்ப நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த இடத்த இப்போது சாலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ஷாப், ஜேஜே ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் லைவை பார்க்குற யாராவது இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது சாலி கிராமம் ரோடு, எஸ்பிஐ காலனிக்குள்ளே. இந்த பக்கம் சாலி கிராமம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ரோடு, அங்கே நீங்கள் பார்க்கலாம். எஸ்பிஐ காலனி 3rd street அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அவருடைய மெக்கானிக் ஷாப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயங்கள், அவர்கிட்ட பேச வச்ச விஷயங்கள் ஃபஸ்ட்டு இதுதான். அவர் கடையில் இங்கே டிஸ்பிளேஸில் இந்த 1 ருபீல ஆரம்பிச்சு இப்போ லேட்டஸ்டாக வந்துருக்கிற லேட்டஸ்டாக இதுதான், 2000 ருபீ வருது. அந்த ஓல்டு காயின்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன். இந்த 10 ருபீ நோட்டு புதுசு கலர் கலராக வந்திருக்குது. 10, 200 கிளாக்லேயே காயின்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அவரோட கடையிலேயே. இங்கே பார்த்தீங்கன்னா கடை என்ட்ரன்ஸ் இங்கே மெக்கானிக் ஷாப் உள்ளே வந்தோன்னு உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. ஈவன் பப்ளிக் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து அவரை பற்றி டிவியில் பேப்பரில் வந்தது, த இந்து மேகசின், சென்னை எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து அவர் என்ன சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இங்கே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், குத்துப் மினார் வந்து பைசாலே பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயம் இப்போ இங்கே இருக்குது. பெட்ரோனஸ் டவர்ஸ் மலேசியா. ஸோ இது மாதிரி வந்து 7 wonders வந்து அவர் காயின்லே பண்ணியிருக்காரு. இதுதான் அவரை பற்றி வந்திருக்க ஆர்டிகல்ஸ். ஸோ ஒரு பயங்கரமான மனிதராக இருக்கார். இந்த காயின்ஸ் வச்சு என்னென்ன அற்புதங்களும் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப் இருக்குது. ஸோ இந்த கடையில் எப்படின்னா அந்த வானத்தில் நீங்கள் பார்க்கும்போது நட்சத்திரம் ஒன்றுனா தெரியற மாதிரி தான் எனக்கே வந்து அடுத்தடுத்த லைவ் பண்ணும்போது பார்க்கும்போது இன்னும் இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது மாதிரி ஒரு அரிய வகையான விஷயங்களில் பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னா வரலாம். இதோ சார் உட்காந்துட்டு அவரோட கலெக்ஷன் வச்சு பார்த்துட்ருக்காருங்க. ஸோ நான் லாங்லேருந்தே பண்ணுறேன், ஸோ தட் இன்டர்நெட் கட் ஆகாமல் இருக்கும். சொல்லுங்கள் சார், இப்போ நீங்கள் வச்சுருக்கலாம், அது என்ன வித்தியாசமாக இருக்குது? கவர்மெண்ட்டில் கொடுக்குற அவார்ட்ஸ், காயின் கலெக்டர்ஸ்க்கும் ஜென்ரலாக கவர்மெண்ட் கொடுக்குற அவார்ட்ஸ். நிறைய
எல்லாருமே டேரக்டா வந்து பார்க்கலாம். பார்க்க மக்கள் வந்து பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு பைசா ரெண்டு பைசான்றது அந்த காலத்துலலாம் வாங்கி அவங்களுக்கு பழக்கப்பட்ட காசு இல்லை, அதெல்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதெல்லாம் வந்து எல்லாமே காயின்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். பழைய நாள் நோட்டுகள் பார்க்கலாம், ஃபாரின் கரன்சி எல்லாமே பார்க்கலாம். வந்து இந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறதுலேயே ஒரு சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம். சூப்பர் சார். சப்போஸ் யாராவது மாதிரி வாங்கணும், நானும் கலெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க இல்லை அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க? என்ன என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன். அவங்களுக்கும் அதுக்குரிய உற்சாகத்தை இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்கக்கூடாது, இன்னும் தொடரும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல கரெக்டாக சொன்னீங்க. எங்களுடைய மொபைல் நம்பர் 9840031 3